விருட்சம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். அழகிய புன்னகையுடன் காட்சி அளிக்கும் இவளின் பெயர் விஜயலட்சுமி. இவள் விருட்சம் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயில்கிறாள். இவளின் பெயருக்கு ஏற்றாற்போல் அழகும் வீரமும் கொண்டவள். தன் நண்பர்களுடன் நட்புடன் பழகுபவள். உதவும் மனப்பான்மை கொண்டவள். மரியாதை குணம் அதிகம். பூச்செடிகளை வளர்ப்பதில் மிகவும் ஆர்வம். இவளுக்கு ரோஜா மலர் என்றால் மிகவும் பிடிக்கும். இவளுக்கு ஆசிரியராக வேண்டும் என்பதே குறிக்கோள். பொறுப்புடன் நடந்து கொள்ளும் இவளின் ஆசை நிறைவேற வேண்டும் என வாழ்த்துகிறோம். திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உனது நிலையினை அறிய திருக்குறளோடு நம் இந்த நிகழ்வினை இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். குறள் எண் 425, அதிகாரம் அறிவுடைமை. ஒரு சமயம் புதுச்சேரியில் திருமண நிகழ்ச்சிக்கு பாரதியார் சென்றிருந்தார். அப்பொழுது திடீரென்று ஒரு இளைஞர் அவரிடம் வந்து நின்று வணக்கமையா என்று கூறினார். அதற்கு பாரதி, யார் நீ என்று கேட்டார். அந்த இளைஞன், நான் புதுவையை சேர்ந்தவன், தமிழ் என்றால் எனக்கு உயிர் என்று கூறினார். உங்கள் கவிதைகளை பலவற்றை படித்துள்ளேன் ஐயா என்று கூறினான் அந்த இளைஞன். அப்படியா, நீயும் கவிதைகளை எழுதுகிறாயா? எங்கே, 8 வரிகளில் ஒரு கவிதை எழுதி பார்க்கலாம் என்றார் பாரதி. அந்த சக்தியடா, 7 கடல் அவர் வரணமடா என்று எழுதி அப்பாரதியிடம் தந்தார். அதற்கு பாரதி, உனக்கு கவிதை எழுதும் ஆற்றல் உனக்கு உண்டு என்று கூறினார். வணக்கம், மீண்டும் நன்றி.